எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். படிக்கணும்னு ஆசையா? தாராளமாக படிக்கலாம். என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு ஏற்ற மாதிரி படிப்பை நம்ம சூஸ் பண்ணலாம், இதுக்காக உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக அவர் ட்ரைனிங் பார்ட்னர்ஷிப்பாக ஜிஎஸ்டிஎம்ஐ நம்ம வச்சுருக்கோம், கிராமின் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். இவங்களோட கை கோத்துருக்கோம். இவங்க நிறைய பல்கலைக்கழகங்கள் யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸோட கை கோத்துருக்காங்க. அமித் யூனிவர்சிட்டி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அதே போல் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கனாவே தெரியும். இதில் ஜெயின் யூனிவர்சிட்டிஸ், அதே போல் சிக்கிம் யூனிவர்சிட்டி, மணிப்பால் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணுற அத்தனை கோர்சஸும் அப்ரூவ்டு கோர்சஸ். இதில் படித்தோம் அப்படின்னா, எக்ஸாம் முடித்தோம் அப்படின்னா கட்டாயம் வேலையை எதிர்பார்க்கலாம். எல்லாமே தொழில் கல்வியோடு சேர்ந்த ஒரு படிப்புகள் தான். இந்த படிப்புகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை அள்ளி கொட்டி தர்றாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கேற்ற ட்ரைனிங் நம்ம தந்துட்டுருக்குறோம். என்ன, இதை பற்றி தானே ஒரு ப்ரீஃப் வியூ பார்க்கலாமே. ஸோ இந்த கோர்ஸில், அதாவது பி வொக்கேஷனல் கோர்ஸ், பி ஒர்க்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இந்த பி ஒர்க் கோர்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம இதில் ஒரு மூணு பெனிஃபிட் இருக்குது. நார்மலாக ஒரு காலேஜ் படிக்கிற டைமில் நம்ம இந்த பி ஒர்க் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். முடிச்சு நீங்கள் டியூ டிகிரியும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை, என்ன முடியல, நான் வேறு காலேஜ் போகிறேன், இல்லை வேறு நம்ம இன்ஸ்டியூஷன் போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோவோட எக்ஸிட் ஆகிட்டு உங்களோட செகண்ட் இயரில் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சப்போஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா, அட்வான்ஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பி ஒர்க்ஸில் இந்த காமனாகவே பி ஒர்க் கோர்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். இதை எல்லாம் பி ஒர்க் கோர்ஸ் எல்லாமே மினிமம் 3 இயர்ஸ் தான். இந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஒன்லி டிப்ளமாவோ இல்லை சர்டிஃபிகேட்டாவோ இருக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா சரி, இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கோர்சஸ் பார்த்துருவோம். பி ஒர்க் பேசிக்காக அதில் கார்டியாக்கர் டெக்னாலஜி, தென் டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரிக் அண்ட் ரேடியாலஜி, மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பலவான கோர்சஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படின்னா, ஆப்ரேஷன் டெக்னீஷியன் பார்க்கும்போது பொதுவாக ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டட் அந்த நம்மளோட ஓடியில் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஹெல்ப்லேருந்து டோட்டல் அவுட்லைன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இந்த கோர்சஸில். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு லெபார்ட்ரி ரிலேட்டடாக, அதாவது பேராமெடிக்கல் ரிலேட்டடாகவும் நம்ம ஹெமட்டாலஜின்னு போகலாம், இல்லை பேத்தாலஜி ஒன்று ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹிஸ்டோபேத்தாலஜி ரிலேட்டடாக நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் எது நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ அந்த பாதையில் நீங்கள் சர்வே ஆக முடியும். ஃபிசியோதெரப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாகவும் கிடைக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான். இல்லை ஃபிசியோதெரப்பின்னு பார்க்கும்போது செல்ஃப் லேர்னிங்காக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி, நீங்கள் வீக் வீக் விசிட் மாதிரி, ஹோம் விசிட் மாதிரி உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதில் ஏர்னிங் பண்ணி அடுத்து ஃபர்தர் டிகிரி உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே போயிடலாம். அதுக்கடுத்து ஆப்டோமெட்டிக் டெக்னீஷியன். ஸோ ஆப்டோமெட்டிக் டெக்னீஷியன் பார்க்கும்போது பொதுவாக நம்மளோட ஹை செக்அப்லேருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்குறேன், அங்கே அசிஸ்டன்டாகவும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ரேடியாலஜி, ஸோ நார்மலாகவே எக்ஸ்ரே ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது இந்த ரேடியாலஜி அப்படின்னா உங்களுக்கு, ஸோ எம்எல்டி இல்லைனா ஒரு கெமிஸ்ட்ரியில், ஒரு பயோகெமிஸ்ட்ரி இல்லை மைக்ரோலஜி படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக சர்வே ஆகும்போது நீங்கள் லேபும் வச்சுக்கலாம், ப்ளஸ் மைக்ரோவேவ் லேப் இதுவும் பண்ண முடியும், உங்களால் எக்ஸ்ரேவும் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த அட்வான்டேஞ்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த கோர்சஸான கார்டியக்கார் டெக்னீஷியன். ஸோ கார்டியக்கார் டெக்னீஷியனாக ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது என்ன மாதிரி இருக்கும், இசிஜிலேருந்து அப்புறம் இஇஜிலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கார்டியாக்கார் டெக்னீஷியன் பார்ப்போம். ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு பார்க்கும்போது, டயாலிசிஸ்னால் ஒரு நார்மலாகவே ஒரு பேஷண்ட் மினிமம், இப்போ டயாலிசிஸ் டெக்னீஷியனாகவே காமனாகவே எந்த ஒரு இப்போ இருக்கிற மக்கள் அதிகபட்சம் ஒன்று சுகர் பேஷண்ட்டாக இல்லைனா சால்ட் கண்டம் அதிகமாகவும், யூரின் ப்ராப்ளம், யூரினர் பிளாடு ப்ராப்ளமும், இல்லை யூரை இன்க்ரீஸ் ஆகி எந்த ப்ராப்ளம் இருக்கனால, இது வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிளட் வந்து ஃபியூ டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் இல்லை, இதுவும் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலையும் நார்மலாக சர்வே ஆகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பேஷண்ட் கேர் டெக்னீஷியன். ஸோ பேஷண்ட் கேர் டெக்னீஷியன் பொதுவாகவே ஒரு பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணணும், முன்ன ஒரு வர பேஷண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் அந்த ட்ரீட்மெண்ட் நடுவில் என்ன நடக்குது, அவங்கள எப்படி நம்ம செல்ஃப் மோட்டிவாக அவங்கள இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க நோயிலிருந்து விடுவிக்கிறது என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம் தான் பேஷண்ட் கேர் டெக்னீஷியன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உள்ளடக்கணும் தான் நம்மளோட பி ஒர்க் கோர்ஸ். அதனோட ஃபீச்சர்ஸில் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இ லேர்னிங் கண்டென்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஆன்லைன் லெக்சர்ஸ் இருக்கும்,
ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இருக்கும், அப்புறம் ஆப் மூலிமா நம்ம லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாமே யூஜிசி அப்ரூவ்டு மூலிமா தான் கண்டக்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இந்த கம்ப்ளீஷ் பண்ண கோர்ஸ் பிரகாரம் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்டான ஜாப்ஸ். பொதுவாக மாணவர்கள் படிச்சிட்டோம், வேலை எங்கடா போகிறது, எப்படி சம்பாதிக்க போகிறோம், நமக்கு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, நர்சிங் ஹோம்ஸு, தனிப்பட்ட முறையில் வீடுகளில் இருக்கக்கூடிய டேக் கேர் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸு, மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸு, ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸு, பேத்தாலஜி லேப்ஸு, ப்ளட் பேங்க்கு. ஸோ இத்தனை இடங்கள்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது. இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க. படிக்கிறதுக்கு இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே புதிய கல்விக் கொள்கை, புதிய பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படுகிறது. ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சைட்லேயே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, மாஸ்டர் டிகிரி இருக்குது, அதே போல் ஃபினான்ஸில் இருக்குது, அதே போல் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்குது, அதே போல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க நேச்சுரல் கேஸ் சம்மந்தப்பட்டது, மாஸ்டர் டிகிரியில் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு. ஸோ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இது எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்தினா காமர்ஸு, ஆர்ட்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷனு, மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ஸ், மீடியா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இவ்வளோ கோர்சஸும் உங்களுக்கான வாய்ப்புகள். நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கோர்சஸை நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. பொதுவாக டிகிரி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம பதிவு பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். தாராளம் அமினிட்டி யூனிவர்சிட்டியுடைய உங்களுடைய சர்டிஃபிகேட் பட்டம் எப்படி தான் இருக்கும், அதே போல் இங்கே ஜெயின் யூனிவர்சிட்டியுடைய பட்டம் எப்படி இருக்கும், அதே போல் ப்ரொஃபஷ்னல் லவ்லி ப்ரொஃபஷ்னல் யூனிவர்சிட்டிஸுடைய மாஸ்டர் டிகிரி பிஸ்னஸ் இண்டஸ்டான், இந்த பட்டங்கள் எல்லாமே யூஜிசி மணிப்பால் யூனிவர்சிட்டி யூஜிசி அண்டர் கீழே வருது. யூஜிசி தான் இதை தர்றாங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டிகிரி படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க, அல்லது இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கியிருப்பீங்க, என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலான்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க, தயவுசெய்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆலோசனை தர்றது எங்கள் பக்கம், நம்ம இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் சேலத்தில் ரொம்ப நியரஸ்ட், ஏற்காடு அடிவாரம் தான் இருக்கக்கூடிய பகுதியாக கோரிமேடு ஏரியாவில் தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கும் அதே போல் வந்து மாணவர்களுக்கும் நடுவில் சென்டர்ஸாக இருந்து நாம் உங்களுக்கு சேனலைஸ் பண்ணித்தரோம். இதில் ப்ளஸ் டூ மாணவர்கள், ப்ளஸ் டூ முடித்தவங்க இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ண முடியும். அதே போல் ஒரு சில கோர்சஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஎம்எல்டி பண்ணியிருக்கீங்க, எம்எல்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ பாஸ் ஃபெயிலாக கூட இருக்கலாம் சில கோர்சஸ். ஆனால் டிகிரின்னு வரும்போது கம்ப்ளீட்டாக ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்களால் ஒரு கல்லூரியில் போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி உங்களால் செலவு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக படித்தப்பனா நமக்கு நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சிரும், யூஜிசி அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருது. அப்புறம் நம்ம எப்படி நான் சொல்லக்கூடிய பேட்டர்னில் எந்த ஆங்கிளில் வேணாலும் வேலைக்கு போகலாம். ஆக மொத்தம் உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் கல்வி அப்படின்ற ஆலோசனை தேவைப்பட்டுது அப்படின்னா எங்களை தேடி வாங்க, உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உங்களின் பக்கம் உங்களுக்கு வலது தோளோடு தோள் கொடுத்து உங்களை எப்படி ஆகிலும் சுமந்து உங்கள் வாழ்க்கையை மேலே உயர்த்த வேண்டியது எங்கள் பக்கம். ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். மாணவ கண்மணிகளே, எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால திட்டங்களில் கல்வி என்ற பரிணாமத்தை, புதிய ஒரு பரிணாமத்தை புதிய முறையில் உங்களுக்காக உதவி செய்வதற்காக காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி.